வரும் கோவையில் நடைபெறுகின்ற நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்த போட்டிகள் மற்றும் சிஆர்ஐ கோப்பைக்கான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டிகள் வருகின்ற மே 27 தொடங்கி ஜூன் 1 வரை நடைபெற இருக்கின்றன. இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த கூடைப்பந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி 8 ஒவ்வொரு பிரிவிலும் 8 கலந்து கொண்டு இந்த போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்க உள்ளார்கள். இந்த போட்டிகள் வந்து காலையிலும் மாலையிலும் மின்னொளியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் 2 ஒவ்வொரு ஆண்கள் பிரிவில் 8 2 பிரிக்கப்பட்டு முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெற இருக்கிறது. அதே போலவே பெண்கள் அணியிலும் 8 2 பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சுழல் முறையில் நடைபெற்று பின்பு நாக் அவுட் முறையிலே வெளியேறுகின்ற முறையிலே நடைபெறுகின்றது. இதில் வந்து கோவை மாவட்டத்தினுடைய பங்காக கோவை மாவட்ட கூடைப்பந்து அணியும் ஆண்களுக்கான போட்டியும் பெண்கள் கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கான போட்டியும் இதில் கலந்து கொண்டு விளையாட இருக்கின்றார்கள். போட்டிகளுக்கான இந்தியாவினுடைய மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் கூடைப்பந்து விளையாட்டிலே மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள். ஆண்கள் பிரிவிலே வெற்றி பெறுகின்ற அணிகள் 1,00,000 ரூபாயும் 50,000 ரூபாய் மற்றும் 20,000 10,000 பரிசு தொகை வழங்கப்படுகின்றது. அதேபோல பெண்கள் பிரிவிலே 50,000 ரூபாய் 25 10 போன்ற பரிசு பொருட்கள் வழங்கி இருக்கின்றன. அதுபோக சிறந்த வீரர்களுக்கான பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆர் அப்கமிங் டோர்னமெண்ட் ஆஃப் த பிளேயர் இந்த மாதிரி 2 சிறந்தவர்களுக்கு வந்து பரிசுகள் வழங்க உள்ளோம். போட்டிகள் 1 மாலை சிறப்பு விருந்தினர்களாக சக்தி நிறுவனங்களின் தலைவர் திரு எம் மாணிக்கம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை பரிசளிப்பு விழாவினை கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் மற்றும் உதவி தலைவர் திரு ஆனந்த் அவர்கள் முன்னின்று இந்த போட்டிகளை சிறப்பாக செய்துள்ள விழாவினுடைய அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு சுரேஷ் மற்றும் பாலாஜி அவர்கள் முன்னின்று விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்காங்க இப்ப யார் கோவை நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்த அகிலன் இன்கம் டாக்ஸ்ல வந்து விளையாடுறாரு. அவர் இந்திய அணிக்காக விளையாண்டிட்டு இருக்காரு. போன ஆண்டு வந்து இந்திய அணியினுடைய கேப்டன். அவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார். அவர் விளையாட்டுனால இன்கம் டேக்ஸில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் இந்தியா அணிக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. அவரும் வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் அணிக்காக விளையாட வர்றாரு. இந்த மாதிரி சாம்பாஜி கதம்ங்கிறவர் இதுக்கு விளையாடுறாரு. அப்புறம் இது பேங்க் ஆஃப் பரோடாவில் 2 விளையாடுறாங்க. எல்லாருமே சென்னையை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள். ப்ரைஸ் மணி இவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் முதலிடம் பெறுவங்களுக்கு, 2 பெறுவர்களுக்கு 50,000 ரூபாய், 3 25, 4 பெறுவர்களுக்கு 10,000 ரூபாய், பெண்களுக்கு வந்து 50 25 10 15.